கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கனவு 25. இவற்றையெல்லாம் நீரு வீட்டை விட்டு சென்ற அடுத்த 10 நாட்களில் நடந்து முடிந்து இருந்தது. இதை கண்ட பின் நீரு திரும்பி வந்து விடுவாள் என்ற சஞ்சயின் எண்ணத்தை பொய்யாக்குவது போல அவள் அடுத்த வாரமே தனியாக வீடு பார்த்து கொண்டு குடியேறியிருந்தாள். இனி தன் வாழ்க்கையை தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் விடுதியில் தங்குவது எல்லாம் சரிப்பட்டு வராது என்றே தனி வீடு பார்த்து கொண்டாள் நீரு. இது சஞ்சயை கொஞ்சம் சீண்டி விட்டு இருந்தது. முன்பானாலும் பயம் என கூறலாம், ஆனால் இப்போது இவை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து இருக்கும் நிலையில் இன்னும் நீரு இப்படி செய்தது ஒரு கோபத்தை உண்டு செய்ய, நீயே எப்போ வரேன்னு பார்த்துக்கிறேன் என அவனும் முறுக்கி கொண்டான். இவற்றையெல்லாம் அசை போட்டபடி இன்று நீருவோடு வந்து சேர்ந்து இருந்தான் சஞ்சய். அதன் பின் வந்த நாட்களில் இதுவரை தவறவிட்டதற்கும் சேர்த்து அவனின் மனைவியையும் பிள்ளையையும் பார்த்து கவனித்து கொண்டான் சஞ்சய். நீருவிடமிருந்து பெரிதாக எந்த எதிர்வினையும் இல்லாமல் போனாலும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலையே படாமல் தன் கடமையை செய்து கொண்டும் தினமும் அவளோடு அமர்ந்து பதில் வராது என்று தெரிந்தே பேசிக்கொண்டும் இருப்பான் சஞ்சய். இதையெல்லாம் நீரு ஏற்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அன்று சஞ்சய் தன் குழந்தையின் வளர்ச்சியை உடனிருந்து பார்க்க உணர தவறிய தருணங்களை எண்ணி வருந்தி பேசிய வார்த்தைகளே இதற்கு காரணம். ஒரு தந்தையாக அவன் குழந்தையிடம் அவனுக்கு இருக்கும் உரிமைகளையும் குழந்தைக்கு சஞ்சயிடம் இருக்கும் உரிமைகளையும் மறுக்க தனக்கென்ன உரிமை உள்ளது என்ற எண்ணமே அவளை அமைதியாக அனைத்தையும் ஏற்க வைத்தது. இன்று அடியோடு மறுத்து சஞ்சயை தூர நிறுத்தி விடுவது சுலபமில்லை என்றாலும் அவள் நினைத்தால் அதை செய்து இருக்கலாம் தான். ஆனால் பின் ஒரு நாள் அவளே இதை நினைத்து வருந்தலாம். அப்போது போன காலம் என்பது திரும்பி வராதே. அதே போல அவளின் பிள்ளை வளர்ந்து என் தந்தையின் அன்பு எனக்கு வேண்டாம் என முடிவெடுக்க நீ யார் என கேட்டுவிட்டால் அதற்கு இவளிடம் பதில் இல்லையே என்றெல்லாம் அன்று திரும்ப வரும் வழியில் யோசித்தே இந்த அமைதி முகமூடியை அணிந்து கொண்டாள். அது மட்டும்தான் உண்மை காரணமா என்ற அவளின் மனதின் கேள்விக்கு நீருவிடம் பதில் இல்லை. ஆனால் நீருவின் இந்த அமைதி அவளின் இயல்புக்கு மீறியது என்று தெரிந்தாலும் சஞ்சய் அதை பற்றி எதையும் பேசியோ அவளிடம் விவாதித்தோ அதை மாற்ற முயலவே இல்லை. இப்போதைக்கு நீரு இங்கு வந்து அவனோடு இருப்பதே தனக்கு போதும் என்பது போலத்தான் இருந்தது அவனின் ஒவ்வொரு நடவடிக்கையும். அவளுக்காக பார்த்து கவனம் எடுத்து இந்த நேர வாய் ருசிக்கேற்ப சமைப்பதிலாகட்டும், அவளின் தேவைகளை வாய்விட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் செய்து முடிப்பதிலாகட்டும், கல்லூரிக்கு அழைத்து சென்று அழைத்து வருவதிலாகட்டும், அவனிடம் அப்படி ஒரு அன்பும் அக்கறையும் கண்முன் நிற்கும். முதல் நாள் கல்லூரிக்கு சென்ற பிறகே நீருவுக்கு வித்யாவின் நினைவு வந்தது. அன்று சஞ்சய் வந்தபோது இறுதியாக வித்யாவுடன் பேசியதுதான். அதன்பின் இவனே நீருவின் மொத்த நாளையும் ஆக்கிரமித்து இருந்தான். அதில் மற்றவை எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டதில் வித்யாவை மறந்தே போயிருந்தால் நீரு. அதிலும் நீரு சென்னை திரும்பி வர ஒரு வாரம் ஆகியிருந்தது. உடல் உபாதைகளின் காரணமாக இன்றே கல்லூரிக்கு வருகிறாள் அவள். இங்கு வந்த பிறகே வித்யாவிடம் இத்தனை நாள் பேசாதது மட்டுமல்ல, தான் ஊர் திரும்பிவிட்டதை கூட சொல்லாதது நினைவு வர தனக்காக தன்னோடு வந்து தங்கியவளை அப்படி அங்கு தனியாக விட்டுவிட்டதை எண்ணி மனம் வருந்த குற்ற உணர்வு தலை தூக்க வித்யாவிடம் மன்னிப்பு கேட்க விரைந்தாள். ஆனால் வித்யாவோ அதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இயல்பாக நீருவை எதிர்கொண்டு அவளின் உடல்நிலையை பற்றி விசாரிக்க தொடங்கினாள். அப்போதே வித்யா இவள் ஊருக்கு கிளம்பிய அடுத்த நாளே ஹாஸ்டலுக்கு சென்று விட்டதும் அந்த வீட்டை கூட காலி செய்து விட்டதும் தெரிய வந்தது. அதன் பிறகே அங்கு வீட்டில் தான் பயன்படுத்தியவதை எல்லாம் இங்கு இருப்பது நீருவுக்கு நினைவு வந்தது. அதையெல்லாம் எடுத்து வீட்டை காலி செய்ய உடன் இருந்து வித்யாவுக்கு உதவி முடித்துவிட்டே சஞ்சய் கொடைக்கானல் வந்து இருப்பதும் அவளுக்கு புரிந்தது. அப்படியென்றால் இது அங்கு நீருவை கண்ட பிறகோ அவளுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து என்றோ எடுத்த முடிவில்லை. அவன் இங்கிருந்து கிளம்பும் போதே இதையெல்லாம் முன்பே செய்துவிட்டே வந்திருப்பதும் திட்டமிட்டே தன்னை அவன் வலையில் வீழ்த்தியது போலும் இருந்தது. இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தவள் வித்யா கூறிக்கொண்டிருந்த சஞ்சய் அவள் மேல் கொண்டுள்ள நேசத்தையும் அக்கறையையும் பற்றி கவனிக்க தவறினாள். மனதிற்குள் அவன் மேல் இருந்த கோபத்தின் அளவை அதிகரித்து கொண்டே சென்றாள்.
மாலை அவனை கண்டு வார்த்தைகளால் குத்தி கிழிக்கும் நேரத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருந்தாள் நீரோ. அன்று முழுக்க அதே மனநிலையிலேயே கழித்தவள் வித்யா விடை பெற்று கொண்டு கல்லூரி பேருந்தில் சென்றுவிட முணுமுணுவென சஞ்சயை அர்ச்சித்தவாறு தன்னை அழைத்து செல்ல வருபவனுக்காக காத்திருந்தாள். அப்போது நீரு கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் அவளை கண்டு வேகமாக ஆனந்த அதிர்வோடு நெருங்கினாள் கங்கா. அக்கா எப்படி இருக்கீங்க? உடம்பு ஓகேவா? ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? என அடுக்கடுக்காக சந்தோஷத்தோடு பேச துவங்கியவளை புரியாத திகைப்போடு எதிர்கொண்டாள் நீரு. இதுவரை கங்காவோடு இவள் பேசியதும் இல்லை, இருவருக்கும் எந்த பழக்கமும் இல்லை எனும்போது இத்தனை இயல்பாக தன்னிடம் வெகுநாள் பரிச்சயம் போல் பேசிக்கொண்டிருந்தவளை குழப்பமாக நீரு பார்க்க, மனமோ அன்று இவளை பார்க்க வந்தபோதுதானே தன்னை கண்டுகொள்ளாமல் சஞ்சய் வெறுப்பேற்றினான் என எண்ணியது. கங்காவோ நீருவின் திகைப்பையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையிலேயே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சஞ்சய் சார் வைஃப்னு எனக்கு தெரியாதுக்கா, இப்போ வித்யா அக்கா சொல்லி தான் தெரியும். அவங்க தான் அன்னைக்கு சரியாக சாருக்கு ஃபோன் செஞ்சு வர வச்சாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நான் என்னவாகி இருப்பேனோ என்றவளின் குரல் அதுவரை இருந்த சந்தோஷம் மறந்து உடைந்து அழுகைக்கு மாறியது. அதில் சட்டென தோன்றிய கனிவோடு அவளின் கையை ஆதரவாக பற்றிய நீரு தன் அருகில் அமர வைத்து கொண்டாள். ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க என்று தன்னிடம் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுக்க ஒரு புன்னகையோடு அருந்தியவள் நீரு ஊருக்கு கிளம்பி அன்று நடந்த அனைத்தையும் பகிர்ந்து கொண்டாள். அன்று கல்லூரி முடிந்து கிளம்பியவளை வாசலில் வைத்து வழிமறித்தான் அதே மாணவன். அவனின் மிரட்டலையும் மீறி இவளிடம் வெளிப்பட்ட தைரியமும் சஞ்சய் வந்து எச்சரித்த பிறகு இன்னும் நிமிர்வோடு அனைத்தையும் எதிர்கொண்டதும் அவனை மூர்க்கமாக்கியிருந்தது. இதில் உடன் இருந்தவர்கள் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிவிட்டதில் முழு மிருகமாகவே மாறியவன் எல்லா மூளையில்லாத முட்டாள்களும் எடுக்கும் அதே முடிவை எடுத்தான். இந்த அழகுதானே உனக்கு திமிர கொடுக்குது? என்ன வேண்டான்னு சொன்ன உன்னை வேற எவனும் கட்டக்கூடாது. இந்த அழகும் போய் வெளியவும் தலை காட்ட முடியாமல் நீ உள்ளேயே கிடந்து சாகணும் என்ற மிரட்டலோடு அவன் ஒவ்வொரு அடியையும் கையில் இருந்த ஆசிட் பாட்டிலோடு எடுத்து வைக்கவும் பயத்தில் பின்னால் நகர்ந்தாள் கங்கா. கல்லூரி முடிந்த நேரம் என்பதால் பெரும் கும்பலே கூடி நின்று வேடிக்கை பார்த்தாலும் ஒருவரும் அதை தடுக்கவோ தட்டி கேட்கவோ முன்வரவில்லை. இதில் பலருக்கும் அவனின் பின்னணி பயத்தை கொடுத்து இருக்க எங்கே அருகே சென்றால் தங்கள் மேல் கொட்டி விடுவானோ என்றே பலர் தள்ளி நின்றனர். கங்காவின் இந்த பயமும் பின்னடைவும் அவனின் ஆண் கர்வத்தை தூண்டிவிட்டிருக்க இடையில் சஞ்சய் வந்த பின்பு தைரியமாக இவனை எதிர்கொண்டவளை விட இந்த மருண்டு பயந்து நடுங்குபவளின் செயல் அவனுக்கு ஒருவித போதையை கொடுத்து இருக்க அதை ஒரு குரூர ரசனையோடு பார்த்தவன் மேலும் பயம் காட்ட எண்ணி ஆசிடை அவளின் முகத்தருகே கொண்டு சென்று ரசித்து கொண்டிருந்தான். இதில் ஒவ்வொரு முறையும் முகத்தருகே வரும்போது பயந்து அலறி கண்ணை மூடிக்கொள்பவள் மீண்டும் விழி விரித்து பார்க்க அவனோ ஒரு ஏளன புன்னகையோடு நின்றிருந்தான். இதையெல்லாம் பார்க்க பொறுமை இல்லாத அவனின் நண்பர்கள் பட்டாளம், மச்சி சும்மா ஏண்டா டைம் வேஸ்ட் செய்கிற, சட்டு புட்டுன்னு ஊத்திட்டு அடுத்த வேலையை பாருடா என்று மேலும் அவனை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. இருமச்சி என்ன வேணான்னு சொன்னதை நினச்சி அவ வாழ்க்கை முழுக்க துடிக்கத்தான் போறா, ஆனால் அதை என்னால் பார்த்து ரசிக்க முடியாது. இப்போ கொஞ்ச நேரமாவது என் கண்ணு முன்ன துடிக்கிறத ரசிக்கிறேன் என்று கேலி பேசி சிரிக்க அந்த கூட்டமும் அவனோடு சேர்ந்து ஏதோ கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியை பார்த்து சிரிப்பது போல் சிரித்து வைத்தது. இதற்குள் கல்லூரி முதல்வர் வரை அங்கு வந்துவிட்டாலும் யாருமே அவனை தடுக்க முயலவில்லை. ஆனால் அவர் மட்டும் அவசரமாக யாருக்கோ அழைக்க முயல்வதை கண்ட இவனின் நண்பன் காதை கடிக்கவும் ஒருவேளை தன் தந்தைக்காக இருக்கும் என்று புரிந்தவன் இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம் என்று உடனே கங்காவின் மேல் ஊற்ற முயன்றான். அடுத்த நொடி ஆ என்ற அலறல் மட்டும் அங்கு வெகு நேரம் கேட்டது. ஆனால் கத்த வேண்டிய கங்கா திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்க ஊற்ற முயன்றவனும் அவனின் கூட்டாளிகளும் தான் கத்தி கொண்டிருந்தனர். ஆசிடை அவன் ஓங்கியதுதான் தெரியும். அது எப்படி அவனின் உயிர் நிலையிலேயே கொட்டியது என அவனுக்கும் தெரியாது. அதை சொல்லும் நிலையில் அவன் இப்போது இல்லை. அது மட்டுமல்லாமல் கூட நின்று இருந்தவர்கள் அலற காரணம் அவர்கள் எல்லாம் காவல்துறையினரால் சிறப்பாக கவனிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். வழியில் துடித்து அலறி கதறி அரற்றி கொண்டிருந்தவனின் அருகே மண்டியிட்ட சஞ்சய், இதெல்லாம் கையில் வச்சு விளையாடுற பொருள் இல்லை மை பாய், டேஞ்சரஸ், ஆசிட் மேலே பட்டா
எப்படி இருக்கும்னு பாத்தியா? படிக்கிற காலத்துல சரியா படிச்சிருந்தா உனக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ எங்க மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கி இருக்க மாட்ட போல. அதான் இப்படி. இதை இன்னொரு முறையில கூட சொல்லலாம், தன்வினை தன்னை சுடும். என்ன கொஞ்சம் அதிகமாவே சுட்டுடுச்சோ என்று கொட்டி இருந்த இடத்தை பார்த்தவாறே கொஞ்சமும் சூழ்நிலையின் கணம் இல்லாத குரலில் ஏற்ற இரக்கத்தோடு வகுப்பெடுத்து கொண்டிருந்தவனை பதில் கூட பேச முடியாத நிலையில் கண்டவாறே உயிரை விட்டான் அவன். மற்றவர்களை தன் சகாக்கள் கவனித்ததில் திருப்தி எழாதவன் சட்டென எழுந்து லத்தியை வாங்கி வெறி கொண்டு விலாசி தள்ளிவிட்டான். அவர்களின் அலறல்தான் அங்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. அதன்பின் கங்காவுக்கு தைரியம் அளித்து வித்யாவின் பொறுப்பில் அவளை விட்டவன் அங்கிருந்தவர்களை அள்ளி கொண்டு கிளம்பினான். அப்போதே வித்யாதான் தகவல் அளித்து சஞ்சயை வரவழைத்து இருக்கிறாள் என்று அறிந்து நன்றி கூறி அழுதாள் கங்கா. அத்தோடு தன் கடமை முடிந்தது என்று சஞ்சய் விட்டும் விடாமல் மறுநாளும் அவளின் நலனை விசாரித்து அறிந்து கொண்டான். அதுவே சஞ்சய் ஊருக்கு வர தாமதமாக காரணம். இதையெல்லாம் விவரித்தவள், சார் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா நான் என்ன ஆகி இருப்பேன்க்கா? இப்படி ஒருத்தர் உங்கள் ஹஸ்பண்டாக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சு இருக்கணும். என் நிலையில் இருந்து பார்த்தாதான் அவர் பண்ணது எவ்வளவு பெரிய உதவின்னு தெரியும்க்கா. அதை எனக்கு வார்த்தையில் கூட விவரிக்க தெரியலக்கா. நான் தான் இனி சம்பாரித்து என் அம்மாவை பார்த்துக்கணும். என் முகத்தில் அவன் அடித்து இருந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் உயிரே போயிருந்தா அப்புறம் என் அம்மாவுக்கு யாருமே இல்லையேக்கா என்றவள் அதற்கு மேல் முடியாமல் கதறி அழத் துவங்கினாள். அவள் பேசியதை கேட்டபோதே தனக்கு இப்படி பதறுகிறதே, அதை கடந்து வந்து இருக்கிறாளே என்று எண்ணும்போது நீருவுக்கு உடல் பயத்தில் உதறியது. இருந்தும் தன்னை தேற்றி கொண்டு கங்காவுக்கு ஆறுதல் அளித்து கொண்டிருந்தாள் நீரு. நிஜமாக சொல்கிறேங்க்கா, எத்தனையோ போலீஸ் இருக்காங்க, ஆனால் பணமும் கொடுக்காம பெரிய இடத்து சிபாரிசும் இல்லாமல் இப்படி முன்னால் வந்து நின்று உதவ யாரும் இல்லைக்கா. அதிலும் நான் முறையாக கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலை. ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல் ஏன் கவலையே படாமல் ஒரு பொண்ணாக என் உணர்வை புரிஞ்சு இறங்கி நின்று காப்பாற்றினாரு பாருங்கக்கா, அது ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் அம்மாவை பொறுத்தவரை இவர் தான்க்கா இனி எங்கள் குலதெய்வம், எனக்கும் தான் என்றவள் நேரமாவதை உணர்ந்து கிளம்பிவிட்டாள். அதன்பின் சஞ்சயும் வந்துவிட அமைதியாகவே அவனோடு வீடு நோக்கி பயணமானாள். காலை முதல் அவன் மேல் கனன்று கொண்டிருந்த கோபம் இப்போது ஓரளவு குறைந்து இருந்தாலும் முழுமையாக விட்டு விலகவில்லை. அவளின் யோசனையான முகத்தையும் தீவிர சிந்தனையோடான புருவ நெரிப்பையும் கண்டாலும் சஞ்சயும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. இப்போது நீரு இருக்கும் மனநிலையில் வெகு கவனமாக நடந்து கொள்ள வேண்டுமென்றே முடிவெடுத்து இருந்தான் அவன். இப்படியே ஒரு வாரம் கடந்து இருந்தது. அன்று நீருவுக்கு மாதாந்திர பரிசோதனை இருந்தது. அவளுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டு தயாராகியவனை பார்த்து கொண்டிருந்தவளின் மனமோ 2 மாதம் எங்கே போய் இருந்தது இந்த அக்கறை என நொடித்து கொண்டது. அப்போதெல்லாம் இவள் மறுக்க மறுக்க வித்யா உடன் வருவாள். கர்ப்பிணி பெண்களுக்கே உரிய தவிப்பும் தேடலுமாக தன் கணவனின் அருகாமைக்காக மனம் தவித்த போதும் அருகில் இருக்கும் ஜோடிகளை கண்டு முகம் வாடிய போதும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைத்து வித்யாவுடன் அமர்ந்து இருந்தது எல்லாம் நினைவு வந்து கண்ணை கலங்க வைத்தது. எல்லாம் இவனால் தானே. தன்னையும் தன் மனதையும் அவன் புரிந்து நடந்து கொண்டிருந்தால் அன்று தனக்கு இந்த தவிப்பு கிடையாதே என்று எண்ணி இப்போது முகத்தை திருப்பிக் கொண்டாள். வலி நெடுகிலும் மட்டுமின்றி மருத்துவமனையிலும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டே அமர்ந்து இருந்தாள். அவளின் சிறுபிள்ளைத்தனமான செயல் ரசிக்க வைத்தாலும் அதையும் கூட சஞ்சய் வெளிப்படுத்தவில்லை. அருகில் இருந்து அவளின் தேவைகளை கவனித்து கொண்டு தன் இயல்புக்கு மீறி அமைதியே காத்தான். இவர்களின் முறை வந்தபோது உள்ளே சென்றது முதல் நீரு என்ற ஒருத்தி இருப்பதையே மறந்து மருத்துவரும் சஞ்சயும் தான் பேசிக்கொண்டு இருந்தனர். அவளின் உடல் உபாதைகளில் துவங்கி எடுத்துக்கொண்ட மருந்துகள் முதல் வாந்தி மயக்கம் என்பது வரை அத்தனை தகவல்களையும் விரல் நுனியில் வைத்து இருந்தான். அந்த மருத்துவரும் இவளை பார்த்து எதையும் கேட்காமல் போன மாசம் அந்த மருந்து மாத்திரை எழுதினேனே அது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் சாப்பிட முடிஞ்சதா என்றெல்லாம் கூட சஞ்சயிடமே தான் கேட்டுக்கொண்டு இருந்தார். நீருவுக்கே மாசமாக இருப்பது தானா இல்லை அவனா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. அதன்பின் பரிசோதனைக்கு என தனி பகுதிக்கு அவளை அழைத்து செல்ல ஏன் இதுக்கு மட்டும் நான், இதுக்கும் அவனையே கூட்டிட்டு போக வேண்டியதுதானே என மனதிற்குள் சிலிர்த்து கொண்டாள். தாய் செய் இருவருமே ஆரோக்கியமாக இருப்பதாக கூறி மேலும் சில மருந்துகளை எடுத்து கொடுத்தார் அவர்.
பின் அவரிடம் இருந்து விடை பெற்று வெளியே வந்து நீருவை வரவேற்பில் இருந்த இருக்கையில் அமர வைத்துவிட்டு மருந்துகம் நோக்கி சஞ்சய் சென்றான். சென்ற முறை எழுதி கொடுத்த மருந்தில் ஒன்று இல்லை என்பதால் அதற்கு இணையான ஒன்றை தரவா என கேட்டு வழங்கியது நினைவு வர, அப்படி இப்போது எதுவும் நடந்தால் சஞ்சய் குழம்பி போவான் என்று எண்ணியவள் அவன் பின்னே சென்று நிற்க தன் காதில் விழுந்த பேச்சில் அவள்தான் குழம்பி போனாள். லாஸ்ட் டைம் போல அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க என்ன எழுதுறாங்களோ அதை மட்டும் கொடுங்க என்ற சஞ்சயின் குரலை தொடர்ந்து, சார் போன முறையே நீங்கள் டாக்டரை போய் கேட்டு கன்ஃபார்ம் செஞ்சுட்டு தானே வாங்கினீங்க, இதில் தப்பு எதுவும் இல்லை சார் என்று உள்ளே இருப்பவர் விளக்கினார். அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் இவங்க உடல்நிலைக்கு இது சரின்னு தானே அதை கொடுக்குறாங்க, இல்லைன்னா அதையே எழுதி கொடுத்து இருக்கலாமே, அதான் சொன்னேன். இங்கே கிடைக்கலன்னா நான் வெளியில் வாங்கிக்கிறேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போன மாதம் முழுக்க கொஞ்சம் வாந்தி தலை சுத்தல் எல்லாம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது, அப்போது மனசு அதுக்கு இது காரணமாக இருக்குமோன்னு தானே யோசிக்குது என்றவன் பேச்சினூடே மருந்துகளை ஒன்றுக்கு இரண்டு முறை தானே சரிபார்த்துத்தான் வாங்கினான். அனைத்தையும் அருகில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தவளை ஒரு புன்னகையோடு இயல்பாக எதிர்கொண்டு அழைத்து கொண்டு காருக்கு வந்தவனின் முகத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. அவள்தான் ஏகத்துக்கும் குழம்பி போய் இருந்தாள். நீ போன செக்கப் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருந்தியா என்று அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்து கேட்டவளை கண்டு புன்னகைத்தவன், எப்படி வராமல் இருப்பேன் என்றான். எப்போ வந்த, நீ வர்றதுக்கு முன்னாடியே அன் உன் பின்னாடியே தான் வந்து உட்கார்ந்து இருந்தேன், நீ வெளியே வந்த பிறகு டாக்டர்கிட்ட பேசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், மருந்து எல்லாம் நான் தான் வாங்கி வித்யா கிட்ட கொடுத்து விட்டேன், தகவல் போதுமா இல்லை வேறு ஏதாவது தெரியணுமா என்றவன் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு, எனக்கு நீ ரொம்ப முக்கியண்டி என்றான் ஆழ்ந்த குரலில். அவளுக்கும் அந்த குரலும் வார்த்தையும் மனதை ஏதோ செய்ய எதிர்த்து எதையும் பேசாமல் அமைதியாகி போனாள். மனம் சற்று குதூகலிக்க துவங்கி இருந்தது. பிரிந்து இருந்த போதும் கூட செக்கப் தேதியை கூட மறக்காமல் நினைவு வைத்து வந்து இருக்கிறான் என்ற எண்ணமே கொஞ்சம் மனதை குளிர செய்ய அந்த நிம்மதியோடு கண்மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு மேலும் அவளுக்கு வசதி செய்து கொடுத்தவனை விழி உயர்த்தி பார்த்தவள் பார்வையில் இருந்தது என்ன என்று சஞ்சய்க்கு புரியவில்லை. அவளையே இமைக்காமல் சஞ்சய் பார்க்கவும் நீரு விழிகளை மூடிக்கொண்டாள். பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நாட்கள் நகர்ந்தாலும் சஞ்சயிடம் இன்னும் நீருவால் இணக்கமாக பேசவோ பழகவோ முடியவில்லை. அவள் மனம் முழுக்க எதற்கோ முக்கியத்துவம் கொடுத்து தன்னை வேண்டாம் என்று விட்டானே என்ற ஆதங்கமும் வலியும் நிறைந்து இருந்தது. ஆனால் சஞ்சய் வாயில் இருந்து இதுவரை அப்படி ஒரு வார்த்தை வரவில்லை என்று அவளுக்கு மறந்து போனது. பாவம், அவனை வேண்டாம் என்று சென்றது இவள்தான் என்றும் நியாயமாக இந்த கோபத்தை காண்பிக்க வேண்டியவனும் அவன்தான் என்றும் தெரியவில்லை. பாவம், அந்த வாரத்தில் ஒரு நாள் மாலை அவளை வீட்டுக்கு அழைத்து வரும் வழியில் ஐஸ்கிரீம் கடையை கண்டு அதை சாப்பிட ஆசையிழ தன் ஒதுக்கத்தை எல்லாம் மறந்து சஞ்சயிடம் கேட்டாள். ஆனால் அவனோ மழை வரும் போல் இருட்டி கொண்டு இருப்பதை காரணமாக கூறி தவிர்த்து விட்டான். இன்னும் தூறல் கூட விழவே இல்லை. ஆனால் அதை காரணமாக கூறி சஞ்சய் மறுக்கவும் இவனுக்கு என் மேலே அக்கறையே இல்லை என்று மீண்டும் தோன்றவும் அழுகை எட்டி பார்த்தது.